நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கு ஜென் பீடத்தை பார்க்க வரோம். அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு குருகுலம். அது அங்குள்ள குருவை தரிசித்து ஞான உபதேசம் பெறுறதுக்கு ஏராளமான மக்கள் அங்கே வர்றது வழக்கம். அந்த குரு ரொம்ப அமைதியானவர், பெரும்பாலும் மௌனமாக தான் இருப்பார். அவர் தங்கிட்ட ஞான உபதேசம் பெற வரவங்கள்ட்ட சும்மா ஒரு சில வார்த்தை மட்டும் எப்பயாவது பேசுவார். ஒரு தடவை அவர் அந்த ஊருக்கு ஒரு அறிஞன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து பல குருகுலங்களையும் பல குருமார்களையும் சந்தித்தவன். அவன் சந்தித்த குருமார்கள்ட்டருந்து இப்போ ஏகப்பட்ட தத்துவத்தையும் சூத்திரங்களையும் அவன் கற்றுத்துட்டுருக்கான். ஊர் ஊராக அப்படியே பயணம் போய் அறிஞர்கள் எல்லாத்தையும் சந்தித்து உரையாடிக்கிட்டு தன்னோட கருத்தை அப்படியே நிலைநிறுத்திக்கிட்டே வந்துட்டுருப்பான். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே உள்ள மக்கள்கிட்ட தன்னை ஒரு ஞானியாக காட்டிக்குவான். மேலும் அந்த ஊரில் உள்ள குருமார்கள்ட்ட வாதித்து தன்னோட கருத்தை நிலைநாட்டுறதில் ரொம்பவும் கில்லாடியாக இருப்பார். இந்த ஊருக்கு வந்து அறிஞர் அந்த குருகுலத்தில் மரத்தடியில் அமைதியாக உட்காந்துட்ட குருக்கிட்ட வந்து தன்னோட தத்துவ உரையாடலை அப்படி லேசாக தொடங்குறான். குரு ஒன்றுமே கேட்காம அவன் பேசுறத மட்டும் அவனுக்கு மௌனமாக கேட்டுகிட்டே இருக்கிறாரு. இவன் ஏகப்பட்ட ஓம விளக்கத்தோடு ஆற வாரம் பேசி முடிவில் வந்து அதனால் எல்லாமே மாய அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் பேசி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் அப்படியா அப்படின்னு குரு கேட்குறாரு. இவன் உடனே ஆமாம்மா, இந்த உலகம் வந்து ஒரு மாயை, நம்ம கண்ணால் காண்றது எல்லாமே நிலையானது கிடையாது, நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் கிடையாதுங்க, இன்பம் துன்பம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் மாயை தான். நம்ம எதையுமே மாற்றி அமைக்கிறதோ செயல்படுறதோ இங்கே ஒன்றுமே கிடையாது, நடக்கிறது எல்லாமே மாயை, எஞ்சி நிற்கிறது வெறும் சூன்யந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ கூட குரு ஒன்றுமே பதில் சொல்லாமல் அப்படியே மௌனமாகவே இருந்துகிட்ருக்காரு. அவரோட மௌனத்தை இவனால் கொஞ்சம் கூட சகிச்சுக்கிறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு கூட முடிய மாட்டேங்குது. அதனால் அவன் வந்து அவர்கிட்ட, நீங்கள் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறது வந்து எனக்கு என்னென்னு தெரியல, உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது உண்மைனா நான் சொல்கிறத ஏற்றுக்குங்க, இல்லாட்டி எனக்கு சரியான விளக்கம் தந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக வந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து சுற்றி இந்த சீடர்கள்லாம் ஐயோ என்ன இது நடக்கும் எது நடக்கணும்னு ரொம்ப பதட்டத்தோடு அப்படியே இருக்காங்க. குருநாதர் வந்து ரொம்ப நிதானமாக தன்னோட பக்கத்தில் இருந்து தன்னோட ஊன்றுகோலை எடுத்து அந்த அறிஞனோட தலையில் சுளீர்னு ஒரு அடி அடிச்சு விட்டார். இதை யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓன்னு அவன் அலறிவிட்டு அப்படியே தலையை தடையிட்டு, என்ன இப்படி ரொம்ப மட்டரமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி அவரை பார்த்து சிரிக்கிட்டு வரான். இப்படி எல்லா முன்னிலையும் குரு அடித்தது அவனுக்கு ரொம்ப அவமானம் ஏற்பட்டதை அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் அந்த குரு வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி தன்னோட வழக்கமான வேலையை அவர் பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது அவனுக்கு இன்னும் ரொம்ப கடுப்பாகிடுச்சு, ரொம்ப வேதனையும் அதிகமாக்கி பிடிச்சி. இவர் வேணும்னே எல்லாத்துக்குமே நம்மளை அவமானப்படுத்திவிட்டாருன்னு நினச்சிட்டு அப்படியே பொறுமிக்கிட்டே இருக்கான். எங்கே இனிமேல் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, இனிமேல் நம்ம எப்படி வெளியே தலையை காட்டுறது அப்படின்னு ரொம்ப வேதனையில் இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு சீடர்கள்லாம் கூட அவங்கவுங்க வேலையை அப்படியே பார்க்க போயிட்டாங்க. இவன் மட்டும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அவரோட மனம் அப்படியே அமைதி இல்லாமல் இருக்குது. இந்த குருவுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறதுன்னு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த குரு எதையுமே கண்டுக்காமல் அவரோட பணியை அவர் பாட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். நேரம் போய் அப்படியே சாயந்தரம் கூட ஆகிடுச்சு. இவன் தான் அந்த இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே குருவோட செயல்பாடை அப்படியே மெதுவாக கவனித்து பார்க்குறான். குரு வந்து இவனுக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவரோட கையாலேயே பெருமாறி பசியோடு இருக்கிற அப்படியே சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறாரு அவர். இவன் வந்து அப்படியே மன பதற்றத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துருச்சு. குருக்கிட்ட போய், எதுக்காக என்னை போய் தலையில் அடிச்சிங்க, வலி என்னால் தாங்கவே முடியல, உங்களை மாதிரி துறவிட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு செயலை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். குரு அமைதியாக, அடியா வலியா அதெல்லாம் மாயாக இருக்கிறப்ப எப்படி என்னோடய செயல் உனக்கு துன்பத்தை கொடுத்துருக்கும், எல்லாம் சூன்மையாக இருக்கிற சூன்யமாக இருக்கிறப்ப எங்கேருந்து வலி இங்கே தனியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். குருவோட இந்த பதிலால் அவன் அப்படியே ரொம்ப திகச்சு போயிட்டான். குருவே, என்னோடய கருத்தில் என்னவோ தவறு இருக்கிற மாதிரி தெரியுது, உங்கள் அடியை எனக்கு அதை புரிய வச்சு பிடிச்சி நல்லா, ஆனால் எது மாயேன்னு எனக்கு இப்போ புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இந்த உலகங்கிறது உண்மைதான்ப்பா, உலகத்தை பற்றிய உன்னோட நினைவு தான் இங்கே மாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நான் என் ஊன்றுகோளால் உன் தலையில் அடித்தது நிதர்சனமான உண்மை தான், ஆனால் அதை பற்றி நீ இத்தனை நேரம் மனசில் சுமந்துக்கிட்டு இருந்த பாரு, அந்த நினைவு தான் மாயை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ தான் இவனுக்கு வந்து அந்த நிதர்சனத்தையும் மாயையும் பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சுது. அதனால் உலகங்கிறது நிதர்சனமான உண்மை தான், இந்த உலகத்தை பற்றிய நினைவு தான் மாயையாக எங்கிறது எல்லாத்துக்கும் பயா பாடா படுத்துது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை,
அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள